அடியார் பெருமக்களுக்கு இனிய பக்தி வணக்கங்கள். வரலாற்று சிறப்புமிக்க ஆலயங்களான சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அள்ளி நகரம் அருள்மிகு தண்டீஸ்வரர் ஐயனார் ஆலயமும், நாளூர் நாடு இழுப்பக்குடி அருள்மிகு காளையப்பர் ஆலயமும் குபேர யோகம் பெற்று பெரும் செல்வத்தை அடைய சிவன் வழிபாடும். சிவகங்கை மாவட்டத்தில் பலரும் அறியப்படாத வரலாற்று சிறப்புமிக்க திருப்புவனம் அள்ளி நகரம் அருள்மிகு தண்டீஸ்வரர் ஐயனார் ஆலயமானது ஒருபொழுது ஒரு குலத்தாரின் குல தெய்வமாக விளங்கி வந்துள்ளது. தற்போது இக்கோயிலானது அனைவரும் வணங்கும் அருள்மிக்க அழகு ஆலயமாக, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற சைவ சமய கொள்கை கிணங்க சிறப்புடன் மிளிர்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இவ்வாலயமானது மதுரையிலிருந்து திருப்புவனம் வழியாக நரிக்குடி செல்லும் சாலையில் அள்ளி நகரம் என்ற ஊரில் அமைந்துள்ளது. தண்டீஸ்வரர் ஆலயத்தின் சிவலிங்கமானது சுயம்புவாக தோன்றிய லிங்கம் என பக்த அடியார்கள் குறிப்பிடுகின்றார்கள். இச்சிறப்புமிக்க ஆலயத்தில் ஆலவாயர் அர்ப்பணிமன்ற அடியார்களால் 108 மூலிகை பொடிகள் ஆன அபிடேக நன்னீராட்டு பெருந்திருவிழா மாசி மாத இறுதி ஞாயிற்றுக்கிழமையான 26 தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது. இந்நிகழ்வில் அடியார்கள் கலந்து கொண்டு சிவத்தொண்டு செய்து சிவனேரின் திருவருள் பெறலாம். பலரும் அறியப்படாத நாளூர் நாடு இழுப்பக்குடி அருள்மிகு காளையப்பர் ஆலயமானது இழுப்பங்குடியில் நடுக்காட்டிடையே அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மிகப்பெரிய சிவலிங்கமும் நந்தியும் மேற்கூரையின்றி அமைந்துள்ளது. முற்பொழுது இப்பகுதியானது நிறைந்த இழுப்பை மரங்கள் சூழ்ந்த அடர்ந்த காட்டுப்பகுதியாக இருந்திருக்க வேண்டும். இழுப்பை மரங்கள் தேர் செய்வதற்கே பயன்படும் சிறந்த மரங்களாகும். இழுப்பை மரங்களை எந்தவித பூச்சிகளோ விஷப்பூச்சிகளோ அண்டாது. எண்ணெய் சொரியும் இழுப்பை மரங்கள் சூழ்ந்த இப்பகுதியில் முன்பு தேர் செய்யும் ஆச்சாரியார்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்கு இப்பழமையான சிவலிங்கமே சாட்சியாக உள்ளது. இவ்வூரில் நடுக்காட்டில் அமர்ந்து அருள்பாலிக்கும் அருள்மிகு பெரிய நாயகி அம்மன் உடனுரை அருள்மிகு காளியப்பர் சுவாமி ஆலயத்தில் விரைவில் திருப்பணி நடந்தேறி குடமுழுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற வேண்டி 108 மூலிகை பொடிகளாலான அபிடேகம் நடாத்திட இறைவன் திருவருள் கூடியுள்ளது. மேற்கூறப்பட்ட இரண்டு ஆற்றல் பெற்ற பழமையான சிவனார் ஆலயங்களில் 108 மூலிகை அபிடேக நன்னீராட்டு பெருந்திருவிழா எதிர்வரும் மாசி மாதம் 26 தேதி நடைபெற உள்ளது. இந்நிகழ்வில் சிவபெருமானுக்கு முதல் அழைப்பிதழ் கொடுக்கும் நிகழ்வு அடியார்கள் புடைசூழ சிறப்புற நடைபெற்றது. அறியப்படாத பழமையான சிவனாராலயங்களில் வழிபட்டால் திருமணம் நடைபெற்று குழந்தை பேறு கிடைப்பது சிறப்பிலும் சிறப்பாகும். வரலாற்று சிறப்புமிக்க ஊரான திருப்பூவனம் அள்ளி நகரம் சிவனாராலயத்திலும், திருமாஞ்சோலை அரசனூர் அருகே இழுப்பக்குடி சிவனார் ஆலயத்திலும் நடைபெறவுள்ள மூலிகை நன்னீராட்டு பெருந்திருவிழாவில் அடியார்கள் கலந்து கொண்டு சிவபெருமானின் திருவருளை பெற்றுயலாம். குபேர யோகம் பெற்று செல்வத்தை அடைய சிவன் வழிபாடு. உலகில் முதல் தோன்றியது சிவ வழிபாடே. சிவலிங்கமே முதல் உருவமாக தோன்றியது. சிவபெருமானை அடைவதற்கு சரணாகதி ஒன்றே வழியாகும். அவரை சரண் அடைபவர்கள் வாழ்வில் எல்லா நிலன்களும் வளங்களும் வெற்றிகளும் பெற்று இன்புற்றிருப்பர். சிவபெருமானை வழிபடுவதற்கு நிறைய சாத்திரங்கள் இருக்கின்றன. சிவாலயங்களில் வழிபடுவதற்கான முறைகளும் ஏராளமாக இருக்கின்றன. சிவன் நினைத்தால் ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும், ஒருவரை ஒன்றும் இல்லாதவராக ஆக்கவும் முடியும், செல்வந்தராக மாற்றவும் முடியும். சிவாலயங்களில் வணங்கும் போது பலிபீடத்திற்கு முன்னால் வணங்க வேண்டும். நீங்கள் உங்களது வாழ்க்கையில் வெற்றியடைய விரும்பினால் செல்வந்தராக நினைத்தால் நிச்சயம் சிவராத்திரி விரதம் அனுட்டிக்க வேண்டும். பெண்கள் பஞ்சாங்க நமஸ்காரமும் ஆண்கள் அட்டாங்க நமஸ்காரமும் அவசியம் செய்ய வேண்டும். சிவாலயத்தில் கால் நீட்டி உட்காரக்கூடாது. அதிலும் வடக்கு மற்றும் கிழக்கு திசைகளில் இவற்றை செய்யக்கூடாது. மேலும் இருகரம் குவித்து தலைமையில் வைத்து வணங்குவது சிறப்பாகும். இறைவனின் சந்நிதி கிழக்கு அல்லது மேற்கு நோக்கி இருந்தால் பலிபீடத்திற்கு முன்னால் வடக்கு நோக்கி நமஸ்காரம் செய்ய வேண்டும். தெற்கு மற்றும் வடக்கு நோக்கிய சந்நிதிகளில் பலிபீடத்திற்கு முன்னால்
கிழக்கு நோக்கி நமஸ்காரம் செய்ய வேண்டும். கிரகணத்தின் போதும் பிரதோஷ தினங்களிலும் சிவாலய வழிபாடு நல்ல பலன்களை தரும். சிவாலயங்களில் கொடிமரத்திற்கு அருகில் நின்று 3 முறை வணங்க வேண்டும். அதுபோல் 3 முறை வலம் பெற வேண்டும். வலம் வரும்பொழுது கொடிமரத்தையும் சேர்த்து வலம் பெறுதல் சிறப்பாகும். ஆலயத்திற்குள் இருக்கும் மற்ற சந்நிதிகளில் விழுந்து வணங்குதல் கூடாது. அடிப்பிரதட்சணம் செய்யும் பொழுது பொறுமையாக செய்ய வேண்டும். எவருடனும் பேசிக்கொண்டு செய்யாமல் சிவ சிந்தனையுடன் சிவனை துதித்து வழிபட்டவாறு அடிப்பிரதட்சணம் செய்ய வேண்டும். நிலம் பார்க்க பொறுமையுடன் செய்ய வேண்டும். பூமி அதிர நடக்கக்கூடாது. உட்பிரகாரத்தில் பிரதட்சணம் செய்வதை விட வெளிப்பிரகாரத்தில் செய்யும் பிரதட்சணம் அதிக பலனை தரும். வெளிப்புற பிரகாரத்தில் கொடிமரத்தையும் சேர்த்து பிரதட்சணம் செய்ய வேண்டும். ஆலயத்தில் அபிஷேகம் நடைபெறும் சமயத்தில் எந்த பிரதட்சணமும் செய்யக்கூடாது. ஆலயத்திற்குள் இறைவனை அன்றி பிறரை வணங்கக்கூடாது. அபிஷேகம் நடைபெறும் சமயத்தில் அபிஷேகத்தை கண்டு தரிசிப்பதை தவிர வேறு எந்த செயல்களிலும் ஈடுபடக்கூடாது. சிவானந்த லகரி என்னும் நூல் பார்வதி தேவியுடன் இருக்கும் சிவபெருமானை வழிபடுகின்றவர்கள் பிறவி பயன் அடைவார்கள் என்கின்றது. நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினால் நினைத்ததெல்லாம் நடக்கும். ஆரோக்கியத்தில் இருக்கும் பிரச்சனைகள் தீரும். இலுப்பெண்ணெய் கரிய சித்தி தரும், செல்வம் பெருகும். தேங்காய் எண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றினால் வாழ்வில் சங்கடங்கள் தீரும். உட்பிரகாரத்தில் வழிபடும் பொழுது வலது பக்கம் நின்று வழிபட வேண்டும். பங்குனி உத்திரம் தினத்தன்று சிவபெருமானை வழிபட்டால் சகல செல்வங்களும் கிடைக்கும். சிவனுக்கு உரிய மலர்கள் கொண்டு அர்ச்சனை செய்தால் செல்வ வளம் மிகுதியாகும். ஈசன் விரும்பும் எருக்கம்பூ, அருகம்பில் திருநீறு, ஊமத்தை போன்றவற்றை அளிப்பதால் குபேர யோகம் கிடைக்கப்பெறும். சிவ தரிசன பலனை தர இறுதியாக சண்டேஸ்வரரை வழிபட வேண்டும். ஞானம் அமைதி பெற வேண்டி சிவாலயம் செல்வோர் மாலை 5 முதல் 7 மணிக்குள்ளாக சிவாலயம் சென்று தட்சிணாமூர்த்தி அட்டகம் ஒன்றை சொல்லி தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது சிறப்பாகும். உலகிலுள்ள அனைத்து உயிர்களையும் காக்கும் பொருட்டு சிவமேனியில் சந்தனத்துடன் கஸ்தூரி, மஞ்சள், கோரோசனை, குங்குமப்பூ மற்றும் பச்சைக்கற்பூரம் ஆகியவற்றை கலந்து காப்பு அணிவிக்கின்றார்கள். இக்கோலத்தை தரிசிப்பவர்களுக்கு கோடி வருடம் சிவலோக பதவி கிடைக்கும் என்று கூறப்படுகின்றது. பல்வேறு மலர்கள் மற்றும் நீர் கொண்டு ஈசனை வழிபடுவதால் மன அமைதி கிடைக்கும். மன இறுக்கம் தளர்ந்துவிடும். சிவாலய திருப்பணிகளில் உங்களால் முடிந்த உதவிகளை செய்வதன் மூலம் உங்கள் சந்ததியினர் வளமாக வாழ வழி சுமைக்கலாம். சிவன் சொத்திற்கு ஆசைப்படுபவர்களின் குலம் நாசமடைவது போல நீங்கள் செய்யும் சிறு உதவியும் உங்கள் குலம் தழைக்க உதவும். சிவனுக்கு சாட்டிய வில்வத்தை 1 மாத காலத்திற்கு நீரில் கழுவிவிட்டு மீண்டும் உபயோகிக்கலாம். சதபத்ரம், தாமரை, வில்வம் இவற்றால் அர்ச்சனை செய்பவர்களுக்கு பெரும் செல்வம் கிட்டும். ஜாதிமலர், அரளி, அத்தி, முல்லை, நீலோற்பழம் இவைகளால் அர்ச்சனை செய்பவர்களுக்கு சகல வளங்களும் நிறைந்து காணப்படும். ஒரே ஒரு கொன்றை மலரை ஈசனிற்கு சாத்துபவர்களுக்கு பிறற்கரிய பாக்கியங்கள் கிட்டும். சகல தோஷங்களும் நீங்க வில்வத்தால் அர்ச்சனை செய்ய வேண்டும். வில்வ அர்ச்சனை செய்யும் பொழுது அந்த இலையின் பின்பக்க நிரம்பு இறைவனின் திருமேனி மீது படும்படி செய்தல் சிறப்பாகும். ஆதியும் அந்தமுமில்லா அருட்பெரும் சோதியாக விளங்கும் சிவபெருமானை வழிபட்டால் வாழ்வில் எல்லா நன்மைகளும் கிட்டும். பழமையான சிவாலயங்களை தேடிச் சென்று வழிபட்டு விளக்கேற்றி அவ்வாலயங்களில் திருப்பணி செய்வோம். சிவாலயம் செல்வோம், சிவனருள் பெறுவோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம் ஆலவாயர் அறுப்பணி மன்றத்தின் 121வது ஆலய பயணமாக நாம் எதிரி நோக்கி காத்து கொண்டிருப்பது சிவகங்கை மாவட்டத்தில் அமையப்பட்டுள்ள ஒரு சிறப்பான 2 ஆலயங்கள். 1 ஆலயம் வந்து மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் செல்லும் சாலையில், திருப்பூணம் வழியாக நரிக்குடி செல்லும் சாலையில் அமர்ந்த அலிபாலிக்கும் அள்ளி நகரத்தில் வீற்றிருந்த அருள்பாலிக்கும் சிறப்பு வாய்ந்த அருள்மிகு தண்டீஸ்வரர் ஆலயத்தில் அடியார்கள் சூழ 26/2/2023 அன்று ஞாயிற்றுக்கிழமை அன்று காலையில் சிறப்பான வல்ல அடியார்கள் சூழ இறைவனுடைய திருவருளால் பெருவரால் 108 மூலிகை நன்னீராட்டு பெருந்தொழில் நடைபெறுகிறது. அன்றே மதியம்
அடுத்த ஆலயமாக, சிவகங்கை மாவட்டத்தில் அடுத்த ஆலயமாக, மதுரையிலிருந்து சிவகங்கை செல்லும் சாலையில் திருமாஞ்சோலையிலிருந்து அரசனூர் வழியாக இழுப்புக்குடி என்ற கிராமத்தில் நடுக்காட்டில் அமர்ந்து அலிமாரிக்கும் அருள்மிகு பெரிய நாயக அம்மன் உடனே அருள்மிகு காளையப்பருடைய ஆலயத்தில் அடியார்கள் சூழ 108 மூலிகை நன்னீராட்டு பெருந்திருவிழா நடைபெறுகிறது. இந்த இழுப்புக்குடியில் விரைவில் திருப்பணி நடந்தேறி குடமுழுக்கு நடைபெற வேண்டி அடியார்கள் அனைவரும் வேண்டுகோள் வைத்து இந்த அபிடேகம் நடைபெறவிருக்கிறது. அடியார்களே வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறோம். அந்த நிகழ்வுக்காக இன்று முதல் அழைப்புதல் இரு ஆலயத்துக்கும் கொடுப்பதற்காக வந்தோம். முதல் ஆலயம் அள்ளி நகரத்தில் காலையில் கொடுத்துட்டாச்சு. இப்பொழுது இழுப்புக்குடியில் இருந்து அடியார்களுக்கு அந்த எம்பெருமான் சிவபெருமானுக்கு அழைப்புதல் கொடுப்பதற்காக வந்தோம். சிவாய நமக திருச்சிற்றம்பலம். தொடரும் அடியாருடைய திருப்பார்வைக்கு.